ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மனோஜ் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாகமன். ஆமாம், வாகமன் கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 3:30 ஆயிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன். வெளியெல்லாம் சொன்னாங்க, இருட்டாக இருக்குது. டைம் வந்து 3:45. இப்போ என்ன பிளான் அப்படின்னா, நான் வந்து நான் இங்கேருந்து என் வண்டி எடுத்துக்கொண்டு போய் இப்போது மோகன் வீட்டில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நான் வந்து யார் வண்டியில் ஏறுறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா என் வண்டியில் நான் இந்த தடவை நான் ரைட் பண்ண கிடையாது. என் வண்டியில் வந்துட்டு பேக் டயர் போயிடுச்சு, அதனால் நான் வந்து இந்த தடவை நான் பண்ண கிடையாது, என் வண்டியில் ரைட் பண்ணலை. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு எங்கள் மோகன் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து மோகன் வீட்டுக்கு போனோம். மோகன் வீட்டுக்கு போனது வந்து 4:00 வந்து வர சொன்னாங்க. நான் போனதே 4:30 தான் போனேன். ஆல்ரெடி லேட்டுங்கிறனால பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், நிற்க வேணாம், சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. நேராக வந்து கோயிலில் தான் ஸ்டாப் பண்ணோம். கருப்பராயன் கோயிலில், கண்ணப்ப நகரில் இருக்கிறது, அந்த கோயிலில் தான் ஸ்டாப் பண்ணி பூஜையெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த 5 வண்டி தான் பார்த்திங்கன்னா ரைடுக்கு போகிறதுக்கான வண்டி. அதுக்கப்புறம் வந்து மொத்தம் 10 பேர் போனோம் நாங்கள். இது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது வந்து 10 பேர், ஒரு வண்டிக்கும் 2 பேர் அந்த மாதிரி கணக்கு. அப்புறம் வந்து நான் ட்ராவல் பண்ண வண்டி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து R15 தான். அந்த R15 தான் நான் பில்லியன் ரைடரை போனேன். நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்னாக. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பி அடிச்சுட்டு இருக்கோம். இன்னும் 2 வண்டிக்கு மட்டும் இருக்கு, முடிச்சோன்னே கிளம்புறது தான் வேலை. என்ன கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. 4:00 கிளம்பலான் இருந்தோம், பட் டைம் வந்து இப்போ 5:30. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அங்கே பெட்ரோல் அடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என்னால் அதுக்கு மேலே விலாக் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தது, பெருசாக வந்துட்டு அவ்வளோக்கு என்னால் கவர் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஓரளவுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கரெக்டாக நாங்கள் போன டைமும் வந்து வேறு லெவல், கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பார்ப்பீங்க, இந்த கிளைமேட்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. கேரளா அடிபொளி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம். ரோடும் நல்லா இருந்தது. ரோடை பற்றி சொல்லவே வேணாம், அது எப்போவுமே வெறித்தனமாக இருந்ததுனால நிற்காமல் போய்கிட்டே இருந்தோம். நான் முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு இந்த டனல், அந்த டனல் தான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி டனலுக்கும் வந்தாச்சு, ஒரு குட்டி ஜாலி. அப்புறம் போய் அந்த டனல் கிட்டலாம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டி போய் ஃபஸ்ட் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எதை எடுக்கிற மாதிரினா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அப்படியே நின்று எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பியாச்சு. ஒரு எவ்வளோ ரொம்ப நேரம்லாம் பேசியிருக்க மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பியாச்சு. டனல் ரைடு வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு 70-80 போயிருக்கோம்னு நினைக்கிறேன் டனலில். நல்லா ஃபஸ்ட் டைம் இந்த டனலுக்குள்ளே போகிறோம்ல, அது ஒரு நைஸ் ஃபீலிங். நீங்களே பாருங்கள், தெரியும். இந்த டனலுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடாக தொங்கிட்டேன். சைடில் வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு சைடாகவே உட்காந்துட்டு வந்துட்டுருந்தேன். நம்ம டிரைவரும் கரெக்டாக ஓட்டிட்டு அப்படி டனல் ரைடு வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த மேலே லைட்டு இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நைட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வந்து முன்னாடியெல்லாம் ஆரஞ்சு கலர் லைட் போட்டிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருந்தாங்க. பட் எங்களால் அந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிக்க முடியல. நாங்கள் கொஞ்சம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கூட நாங்கள் கொஞ்சம் பகல்லே வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
நைட்டு பார்க்க முடியல டனலில். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை போய் பார்ப்போம் கண்டிப்பாக, இந்த டனலுக்காகவே போவோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக வாகமனுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாகமன் போயிட்டு ரூமில் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் போய் அதுக்கு எப்படி நைட் ஆயிரும் படுத்து தூங்குறது தான் பிளான். இதுதான் இன்றைக்கத்தோட பிளானு. அப்படியே நாங்கள் வந்து ரைடை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு, போயிட்டே இருந்தோம். ரோடு வேறு வேறு லெவலில் இருந்தனால எதையும் பார்க்கல, நேராக போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் கொஞ்சம் போனதுக்கப்புறம் வாகமனுக்கு மேலே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதுவுமே வந்து ரோடெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எங்கிட்ட காணாமல் போச்சு, நான் தேடி பார்க்குறேன், கிடைச்சா நான் வந்து போடுறேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அது இந்த வியூலாம் வந்து அங்கே மேலேருந்து எடுத்தது தான் செம்மையாக இருந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். எல்லோரும் வந்து செம்ம டயர்டாக இருந்தோம், அதனால் ரூமுக்கு போயிட்டு பேக்லாம் வச்ச உடனே சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஏதோ ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ண போகலாம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிடணும், அங்கேருந்து ஜீப்ஸில் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஆஃப் ரோடு ரைடு மாதிரி இருக்கும், ஒரு 1.5 கிலோமீட்டர் எடுப்போ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரைடு இருக்கும், அதுவும் வந்துட்டு செம்மையாக இருந்தது. ஜீப் வந்துட்டு நல்லா இருந்தது போனது. இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப்படின்னா 300 சார்ஜ் பண்ணாங்க. அது 100 வந்து இந்த ஜீப்பில் போகிறதுக்கான அமௌண்ட்டு, 200 வந்துட்டு என்ட்ரி ஃபீ, ப்ளஸ் வந்து உள்ள ரெண்டு ஆக்டிவிட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. போட்டிங் பண்ணுறது, அந்த இது பெடலிங் பண்ணி பண்ணுவோம்ல அதுவும், அப்புறம் வந்துட்டு இந்த கையில் துடுப்பு போட்டு போகிறது, இந்த ரெண்டும் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்ட்டாங்க. மிச்சம் எது விளையாடுறதா இருந்தாலும், வேறு என்ன கேம் விளையாடுறதா இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து 300 சம்திங் ஏதோ பே பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்துட்டு இதுக்கான பிளானு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டோம், ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே இவனுங்கள்லாம் சும்மா இல்லாமல் என் வீடியோடு நாங்கள்லாம் கெத்தாக இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். லைட்டாக அப்படி தான் சிரிப்பு வரும், இதுதான் கெத்து. ஓகே, இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த பிளேஸு. இந்த இதில் வந்து இந்த போட்டிங்கு அப்புறம் இன்னொன்று நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா இருந்தது, நாங்கள் நிறையாலாம் ட்ரை பண்ணல. ஜிப்லைன் ட்ரை பண்ணோம், அப்புறம் போட்டிங் பண்ணோம், அப்புறம் இந்த ஊஞ்சல் ஆடணும். இந்த ஊஞ்சல்லாம் ஃப்ரீ தான், அதனால் இந்த ஊஞ்சல் ஆடணும். அதுக்கப்புறம் வேறு பெருசாக இல்லை, அதனால் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஒரு போட்டில் வந்துட்டு மொத்தம் நாங்கள் போனதில் வந்து 5 ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் கேப் போட்டு டிரைவர்ஸ் ரெண்டு உட்காந்துருக்குங்களா, பிளாக் கேப்பு. அந்த பிளாக் கேப் டிரைவர்ஸ் தான் காலில் பெடலிங் பண்ணுறது. இந்த நடுவில் உட்காந்துருக்கிறவன் தான் வந்து கியர் போடுறாள், நடுவில் கை வச்சு கியர் போட்டிருப்பான். பின்னாடி 2 உட்காந்துக்கலாம். 5 போகிறது இருந்தது, 4 போகிறது இருந்தது. சரி, நாங்கள் ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 போகிறோன்னு சொல்லி 5 போட்டை வந்து பிக் பண்ணிட்டோம். நல்லா ஃபன்னாக இருந்தது, இந்த போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. 5 போனது நல்லா இருந்தது. நம்ம ஆல்ரெடி 2 வந்துட்டு ஓட்டியிருக்கோம், 5 போனது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கால் வலியும் நல்லா இருந்துச்சு. நான் தான் மேக்ஸிமம் ஓட்டினேன், அந்த டிரைவர் ஓட்டவே இல்லை, அவன் வெறும் ஷோ தான் காட்டினான், நான் தான் ஓட்டிகிட்டு போனது மேக்ஸிமம். ஓகே கைஸ், நம்ம வந்து இது பேர் என்ன, கயாக்கிங் தானே. கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் மோகன் சஞ்சய். ரேஸ் வந்து பாலாஜியோட போட்டு, கயாக்கிங் போட்டோட ரேஸு. என்னது நான் கூட இந்த ஜிப்லைன்ல போனது பயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், எனக்கு பயமாவே இல்லை. கலண்டன் தண்ணியில விழுந்திருந்தா இது பயமா இருந்திருக்குமோ என்னமோ, ஆனா நல்லா ஃபன்னா இருந்தது. ஓகே, நம்ம இப்போ எல்லாமே வந்துட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம இப்போது கிளம்ப போகிறோம். மறுபடியும் சேம் அந்த ஜீப்பில் போயிட்டு அங்கே போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறது தான். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மெயின் சம்பவமே இருக்குது. என்னென்னு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த சம்பவம் நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல தான் அட்டை இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தவங்க தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி போகும்போது எல்லோரும் சேஃபாக போங்க, செப்பல் போட்டு போகாதீங்க, ஷூ போட்டு போங்க.
அருண் மாதிரி ஆகல. நீ செப்பல் தானே போட்டிருந்த, உனக்கு மட்டும் ஏறலடா. செப்பல் போட்டிருந்தேன், உனக்கெல்லாம் ஏறல. நம்ம அட்டைப்பூச்சி ஏறி எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஏறியிருக்கா. ஓகே கைஸ், நீ சேஃபாக இருங்க. நாங்கள் வந்து எப்படி எடுத்தோம்னா, அந்த லைட்டரை வச்சு சூடு பண்ணி அவர் கையிலேயே வச்சிருக்காரோ லைட்டர், டக்குனு எடுத்து பண்ணிட்டு எடுத்து வாழ்க்கையை பார்க்க. நீ சேஃப், நாங்கள் போய் சாப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் இருக்கு. ஃபயர் மட்டும் பண்ணுறதுக்கு சந்தோஷமாடா, இதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன் நான். சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அதனால் நைட்டு வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது, நம்மளுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து ஃபயர் கேம்ப்பில் ஃபுல் ஃபன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்க. ஓஜா போர்டு வந்து எல்லாம் வந்து பீதி அடைஞ்சு பாத்ரூம் போயிடுவானுக்கு போல இருக்குது. ஸோ வந்துட்டு இது பண்ணல. சரி ஓகே, ஃபயர் கேம்ப் இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ண பாருங்க. ஹலோ காய்ஸ், யார்த்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாகமனில் இருக்கோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடித்து நைட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நான் வந்து என்னோடய ரூமை வந்து நான் காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா, எப்போ நாங்கள் உள்ள ரூம்குள்ளே வந்தோமோ அப்போவே எல்லோரும் அப்புறம் பேன் வந்து படுத்தாச்சு. அப்புறம் எங்கே காட்டுறதுன்னு சொல்லி என்னால் காட்ட முடியல. அதனால் நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் ரூமை காட்ட போகிறேன், எங்கள் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ரூமோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறது கொஞ்சம் சட்டை பேண்ட்லாம் கிடக்கும். இது வந்து ஒரு ஹால் மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி கிச்சனு. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூமு, இதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் வந்து எங்கள் ரூம். நான் பாத்ரூம்லாம் காட்ட விரும்பலை, ஏன்னா பாத்ரூம்லாம் ஓரளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் வேறு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணனால அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ காட்ட விரும்பலை. இப்போ என்ன, இப்போ வெளியே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு நைட்டு வந்து ஃபயர் கேம்ப் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணுற இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே அப்படியே எனக்கு அதுவும் காட்டுறேன். வெளியே வந்தால் இங்கே தான். சரி, ஒரு குட்டி ஃபயர் கேம்ப், ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்லி உண்மையை சொல்லணுன்னா, இந்த ஃபயர் கேம்ப் வந்து லைட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டை வந்துட்டு காஞ்சி போன கட்டை இல்லாமல் ஈரமான கட்டை கொண்டு வந்துட்டாங்க, அது எரியவே இல்லை. அப்புறம் எப்படிரா தீ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே டீசல் ஊற்றி ஊற்றி எரிய வச்சுட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் குளிர்காயிருக்காக. ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ டே ஒன் வாகமன் போயிருந்து டே ஒன் வந்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பண்ணது. உண்மையாக சொல்லணுன்னா, அந்த ஃபயர் கேம்ப் வந்து செம ஃப்ளாப்பு, எரியவே இல்லை சுத்தமாக வந்து, அந்த கட்டை எரியவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்துருச்சு, காஞ்ச கட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, ஈரமான கட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது நாங்களும் என்னென்னமோ போட்டு கொளுத்துறோம், எரியவே இல்லை. கடைசியில் சரி, ஒரு ஒரு ஒன் லிட்டர் டீசல் இருந்தது, அதை ஊற்றி 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 எரிய வச்சு அப்படியே அந்த குளிர் காஞ்சாச்சு கொஞ்சம். என் கை ஃபுல்லாக டீசல், நான் தான் டீசல் ஊற்றுனது, கை ஃபுல்லாக டீசல் ஆகிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஒரு மாதிரி குளிர் காஞ்சிட்டு நாங்கள் வந்து வந்தாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வந்து இன்னும் மூணு நாள் நாங்கள் ட்ரிப் போனோம். இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. ரெண்டு நாளோடது வந்து ரெண்டு பாட்டாக வரும், இல்லை ஒரு பாட்டாக வரல, அது எப்படி வருதுன்னு தெரியல. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.